அவர் டாடி, டாடியை அதாவது சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒரே தேவன், அவரை அறிவது முக்கியமான காரியமா? ஓசியா, தேங்க்யூ, ஓசியா 4:6 ஆறாவது வசனமே, அவர் அறிகிற அறிவு முக்கியமா? பாபம். முக்கியமா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், அதாவது அழிந்து போகிறார்கள். அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் சாத்திரம் கேட்கவும், அஞ்சனம் பார்க்கவும், கல்யாணம் நிறைவேறவும், வழக்கு வெல்லவும், புறஞ்சாதிகளைப் போல பூசாரிகளிடத்திலே போகிறார்கள். உங்களுக்கு தெரியும், அறிவு இல்லாமல் புறஞ்சாதியார்களுடைய சடங்குகளிலே பங்கு பெற்றுகிறார்கள். அறிவு இல்லாதபடியால் அவர் 10 கற்பனைகளை கூறியிருந்தும் எதற்கு ஒப்பான ஒரு சுருவத்தை, ஒரு முண்டத்தையும் செய்யாத, நமஸ்கரிக்காத, வணங்காத, அதை தூக்கி எறிஞ்சு போட்டு அதையே செய்கிறார்கள். சபந்தே நீ நினைவுறுவாயாக. ஆஹா, வெள்ளக்காரனுக்கு இல்லை, கருப்புக்காரனுக்கும் இல்லை. 99% கிறிஸ்டியன் சர்ச்சஸ் இன் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ப்ரொடெஸ்டன்ட் சர்ச்சஸ், தி சோ கால் ஃபுல் காஸ்பல் சர்ச்சஸ் இன் கனடா, யூரோப், ஜெர்மனி, வித் ஆல் தீஸ் பீப்புள், ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து, இந்த அறிவு இல்லை. அவர்கள் இன்னமுமாக கான்ஸ்டன்டைனாலே மாற்றப்பட்ட மெசியாவுக்கு பின் 321 பிறகு சூரிய நாளிலே சபை கூடுதலை அதான் உயிர்த்தெழுந்த ஞாயிறன்று சொல்லி பாரம்பரியமாக இன்று வரை வைக்கிறார்கள். அது தேவனுடைய கட்டளை அல்ல. தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள். செவி கொடுக்கிறது என்றால் கீழ்படுகிறார்கள். ஓகே, இட்ஸ் ஃபேர் எனஃப். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி வாழ்வு. அதே மாதிரி ஓய்வு நாளை அனுசரிக்க நினைவு கூறுவாயாக. அதப்படி அதபடுற நீ அறிவை வருத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வருத்து விடுவேன். ஆசாரிய ஊழியம் நாங்கள் தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் இடையிலே நின்று பரிந்து பேசுவது, பிரீஸ்ட்லி, உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு ராஜரீக ஆசாரிய கூட்டம். அதைத்தான் சீனாயி மலையிலே அந்த கவனன்ட் உடன்படிக்கை கொடுக்க நேரம் இஸ்ராயல் ஜனங்களுக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. யாத்திராகமம் 19:4 நீங்கள் என் உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்தால், அதாவது என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக எனக்கு இருப்பீர்கள். ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆசாரிய ஊழியம் பரிந்து பேசுவது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே அவர்களை ஒப்புரவாக்குவது, நடி இவர்களுக்கு மன்னியும் டடி, இவர்களை நீ பிடிச்ச இந்த மாதிரி போய் அவர்களுக்கு தெரியல டடி, பரிந்து பேசுறது. ராஜாவின் ஊழியம் பிசாசு எடுகை, அதிகாரம் செலுத்துவது.
புதிய உடன்படிக்கை பெந்தெகோஸ்ட் நாளுக்கு பிறகும் விசுவாசித்து வந்த ஜனத்துக்கு இது கொடுக்கப்பட்டது. முதலாம் பீட்டர் 2:9, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி ஆசாரிய கூட்டம், நாங்கள் படிப்போம். தயவா அந்த அழைப்பு எங்களுக்கு உரியது. ஒரு விசேஷ ஜனமாக அவருடைய ராஜ்யத்தை அறிவிக்கவே அவருடைய புண்ணியங்கள், அவர் நம்மை அழைத்தார் இருளிலே நின்ற ஒளியின் இடத்துக்கு. It's not changing of religion. It's changing from darkness to light. இருளிலிருந்து ஒளிக்கு, மரணத்தை விட்டு ஜீவனுக்கு. மரணம் இரண்டாவது மரணம். நித்திய மரணம் பிசாசின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு. இங்கதான் மாற வேணும். I think it was in Jesus of Nazareth. Before kingdom change, men must change. ராஜ்யங்கள் மாறுமுன் இப்பொழுது தற்காலிகமான பிசாசினுடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்குது. யேசுவ வரும் நேரத்திலே ஒரு தூதன் இறங்கி வந்து பிசாசை கலைச்சு பிடிச்சு அவனை, அவனோடு அவருடைய ஊழியர்களும் அசுத்தாவிகளும் எல்லா கம்பெனியும் எல்லா கொக்குரோச்சியும் அந்த பாதாளத்துக்குள்ளே இறங்குவார்கள். 1000 வருஷங்களுக்கு உலகம் அமைதியாயிருக்கு. யேசுவை எருசலேமிலே அரசாளுவார். இந்த அறிவு எல்லாருக்கும் இல்லை. தேடி அதற்கு முதலிடம் கொடுக்காத நேரத்திலே அவரும் இந்த போட்டிருக்குது, நீ ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு உன்னை நானும் வருத்து விடுவேன், உன் பிள்ளைகளை மறப்பேன். டாடி பாதுகாக்க விட்டால் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் அதான் சொன்னேன், பாரம்பரியமாக இவர்கள் கத்தோலிக்க ஜனங்களை கூட அந்த பூசைக்கு போய் அதை கண்டால் சரி, கீழ்ப்படிதலோ பயமோ அது ஒன்றுமே இல்லை. அவர்களுக்கு அறிவில்லை. நான் அவர்களை குற்றப்படுத்தவில்லை. 33 வருஷம் நான் அதில் இருந்தேன். முண்டங்களை வணங்குறதே எனக்கு பிள்ளைகண்டு படவில்லை. முழு இருள் உனக்கும் அப்படித்தான். எதற்கு முன்னாலெல்லாம் நின்று இருக்கிறாய்? தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஏதோ ஒரு சர்ச் என்று சொல்ல ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு இந்த வேத புத்தகத்துக்கு இந்த வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுக்காத விட்டால், அவரை அறிகிற அறிவிலே நீ ஆழமாக போகாவிட்டால், அவர் சொல்றார், நானும் நீ ஆசாரி ஊழியம், அதாவது உன் ஜபத்தை நான் கேட்க மாட்டேன், உன் பிள்ளைகள் நான் மறப்பேன். No games with God. Be serious. பொலிச்சனைகள், தாப்பனைகள், தாயைகள் விளையாடாதே. ஆச்சாரியனா இராதபடிக்கு செய்வேன். நீவர் இன்றைக்கு இந்த வேத எழுத்துக்களை பார்க்காதவர்கள் தான் ஆச்சாரிய ஊழியம் அன்று பூசாரியின் ஊழியத்தை செய்கிறார்கள். இன்னும் மந்திரவாத ஜபம் பண்ணுகிறார்கள். அறியாதே தங்கள் விருப்பங்கள் நிறைவேற பண்ணும் ஜபங்கள் தேவன் கேட்க மாட்டார். அது பாம்புகள் கொண்டு போகிறது அந்த வார்த்தைகளை. அது யாருக்கு விரோதமாக செய்யப்படுகிறதோ அது அவர்களுக்கு குழப்பத்தை கொண்டு வரும்.
தலைச்சுற்று வைக்கும், இடுப்பு வலி, தோல் மூட்டு வலி. அதுதான் எனக்கு அருவறுப்பு. சோ இங்க பாருங்கள், ஜனங்கள் அறிவில்லாமல் அழிகிறார்கள். அவருடைய ஜனங்கள், ஏன் ஜனங்கள்? நீ அறிவை மறுத்தாய், ஆகியாலே ஆசாரியான இருப்பதற்கு நான் உன்னை விரும்பும் ஜபத்தை கேட்க மாட்டேன். தேவனுடைய வேதத்தை வார்த்தையை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தகப்பன்மார் கேளுங்கோ, முதலாவது நீங்க கற்றுக்கொண்டு உண்மையில் விழுந்த பொறுப்பு பிள்ளைகளுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வார்த்தையை கற்றுக் கொடுப்பது. சண்டே ஸ்கூல் வைக்க சொல்லி சொல்ல இல்லை, நீங்க தான். அவங்க வீட்டில் இருக்கிற நேரம், வழியில போற நேரம், தூங்க போற நேரம், எழுந்திருக்கிற நேரம், என் வார்த்தையை கருத்தாய் போதிக்க வேண்டியது. தாப்பன் தாயில விழுந்த பரப்பை ஆறாம் அதிகாரம், ஆறாவது வார்த்தை, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். The knowledge of the holy. ஞாயிறோ சபந்தையும் வாரதையை அதை பார்க்கிலும், நீ தசபாகம் காணிக்க போடுறத பார்க்கிலும், நீ பலியாக உறுத்தல் செய்த எதையாவது கொடுக்குதலை பார்க்கிலும், அவரை அறிகிற அறிவை விரும்புகிறான். பார்த்தீங்களா, தேவன் எதை விரும்புகிறாரு? அவரை அறிகிற அறிவு எதை கொண்டு வருகிறது? ஞானத்தின் ஆரம்பமும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும். ஒன்றோடு கனெக்டட். அந்த அறிவு உள்ள வார நேரம் உணர்வு அந்த பயம் வர ஆரம்பிக்கும். பயம் என்னத்தை கொண்டு வரும்? ஞானத்தை கொண்டு வரும். நாலு ஆறு, அறிவில்லாமல் என்ன நடக்குது? ஓசியா ஆறு ஆறுல அவர் இரக்கத்தை விரும்புகிறார், அவரை அறிகிற அறிவு விரும்புகிறார். பலியை விட